Satyabhama Institute of Science and Technology, Chennai. காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் நெல்லை அருகே இளைஞரும் இளம் பெண்ணும் தற்கொலை செய்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அண்ணாசாலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆறுமுகம் சரஸ்வதி தம்பதியினர். இவர்களுக்கு சுதா என்ற மகள் உண்டு. சுதா நெல்லை பேட்டையில் உள்ள கல்லூரியில் முதுநிலை 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வந்தார். நாங்குநேரியைச் சேர்ந்த தனது தாய்மாமன் பெரியசாமியின் மகன் சுப்பையா என்பவரை சுதா காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. சுபையாவின் சகோதரர்கள் இருவர் திருமணம் ஆகாமல் உள்ளனர். இதனால் இரு வீட்டாரும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டித்தனர். கோபமடைந்த சுப்பையா வீட்டில் இருந்த களைக்கொல்லி மருந்தை குடித்து மயங்கி விழுந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அவரை பெற்றோர் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சுப்பையா உயிரிழந்தார். அவருடைய உடல் பிரேத பரிசோதனை முடிந்து நாங்குநேரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையொட்டி சுதாவின் பெற்றோர் துக்க வீட்டிற்கு சென்றிருந்தனர். காதலன் சுப்பையா விஷம் குடித்து உயிரிழந்ததால் சுதா வாழ்க்கையில் வெறுப்படைந்தார். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த அவர் கதவுகளை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு தூக்கு போட்டு தொங்கினார். சுப்பையாவின் இறுதி சடங்கு முடிந்ததும் வீட்டுக்கு வந்த தாய் சரஸ்வதி வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டியிருந்ததைக் கண்டு சந்தேகமடைந்தார். ஜன்னல் வழியாக பார்த்தபோது சுதா தூக்கில் தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தூக்கில் தொங்கிய சுதாவை கீழே இறக்கி நாங்குநேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே சுதா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். நெல்லை அருகே பொறுமையில்லாமல் காதல் ஜோடி தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.